Hi friends, welcome to our channel. Today video ले என்ன பார்க்க போறோம்னா ஆரி work யூஸ் பண்ற needles பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First நம்ம பார்க்கிறது வந்து iron needle, அப்புறம் வந்து tulip pen needle, அப்புறம் வந்து நார்மலா யூஸ் பண்ற stitching க்கு யூஸ் பண்ற அந்த needles. இதெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, எந்தெந்த நீடில் என்னென்ன ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நிறைய பேர் இந்த நீடில்ஸ் நான் அப்டேட் பண்ணுறப்ப பர்டிகுலராக அந்த துளி பிராண்ட் நீடில் வந்து என்னென்ன ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அயன் நீடில் பற்றி பார்த்துடலாம். இது வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். நார்மலாக சில்க் த்ரெட்டு, அப்புறம் சரி த்ரெட், பார்டர் அவுட்லைன் கொடுக்குறது, அந்த மாதிரி எல்லா ஒர்க்குக்குமே நம்ம இந்த மாதிரி நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நான் துளி பிராண்ட் நீடில் யூஸ் பண்ணுறதில்ல. என்னோடய எல்லா ஒர்க்குக்குமே நான் இந்த நீடில் தான் ஆரி ஒர்க் லேண்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். இதோட எட்ஜஸ் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கும். எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். இந்த இது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, சுற்றி அந்த நீடிலை சுற்றி த்ரெட் கொடுத்து ஃபுல்லாக சுற்றிக்கிட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறப்ப நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ரொட்டேஷன் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக இந்த நீடில் அப்படியே யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணாலே ஃபிங்கர்ஸ்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ த்ரெட் சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பீட் நீடில். இதோட அந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபஸ்ட்டு ஆரி நீடிலுக்கு பார்த்த அந்த டிப்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெரிய எட்ஜஸ் மாதிரி இருக்கும் இதோட எட்ஜஸ்ஸு. ப்ளஸ் அந்த நீடில் வந்து ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து சர்தோசிக்கு யூஸ் பண்ணுறது. சர்தோசியோட ஹோல்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நீடிலும் ரொம்ப தின்னாக இருக்கும். பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற நீடில் விட இது ரொம்ப சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்ம ஹேண்டில் பண்ணுறப்பவே வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு இது ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. சர்தோசிக்கு வர நீடில் வந்து உட்டன் டைப்பில் மட்டும்தான் வருது. அடுத்து நம்ம துளி பிராண்டில் வர நீடில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்பர் 13லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 14, 24, 23 இந்த மூணு தான் மேக்ஸிமம் ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. நம்பர் 14 வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். சேம் நம்ம அயன் நீடிலில் சொன்னால் அதே மாதிரி தான். இது பாருங்கள், எட்ஜஸில் மட்டும்தான் அந்த நீடிலோட இது இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம், ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். நம்பர் 14 வந்து த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். இது ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஈஸியாக வரும் ஆல்ரெடி. மற்றபடி துளி பிராண்ட் நீடில் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் யூஸ் பண்ண வருமானு சொல்லிட்டு தெரியலை. எனக்கு இதில் சுத்தமாக வராது. அப்புறம் நம்பர் 23, இது வந்து பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். இதோட எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த பீட் ஒர்க் நீடில் அயன் நீடிலில் பார்த்தது மாதிரி எட்ஜஸ் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். பீட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பீட்ஸ் கொடுக்கலாம் நம்ம. இது துளி பிராண்டில் நம்பர் 23 நீடில். இது பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து நம்பர் 24. இது வந்து சர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில். இதோட டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடிலை விட ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. இது வந்து சர்தோசி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஆரி நீடில், இந்த துளி பிராண்ட் நீடிலை விட அயன் நீடிலில் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்.
பீட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி சர்தோசி ஒர்க்குக்கும் சர்தோசி நிறைய எடுத்துக்கலாம் கம்பேர் டு இது. அது அந்த நீடில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ப்ரைஸ் வைஸும் அது கொஞ்சம் ரேட் கம்மி. ஒரு நீடில் 9 ருபீஸ் தான் வரும். இது ஒரு நீடிலோட ரேட் வந்து 20 ருபீஸ் வரும். ஆனால் துலிப் நீடில் அயன் நீடில் கம்பேர் பண்ணுறப்ப துலிப் நீடில் வந்து லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். உடன் நீடில்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஏன்னா சர்தூசி ஒர்க்கு அப்புறம் வீடு ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு லைஃப் இருக்காது. நம்ம எவ்வளோ கேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது இருக்கும். ப்ரைஸ் வைஸ் தான் ப்ராடக்ட் இருக்கும்ல, அதே மாதிரி தான். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து இந்த ரெண்டு கேட்டகரி இல்லாமல் ஆரி ஒர்க்கே தெரியாது. ஆனால் அவங்க நார்மல் நீடிலில் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க ஆரி ஒர்க் மாதிரியே. அவங்களுக்கு இந்த நீடில்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எல்லா டைப்பான நீடில்ஸுமே இருக்கும். பீட் ஒர்க்குக்கு, சர்தோசி ஒர்க்குக்கு, நார்மல் நீடில் த்ரெட் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற நீடில் வந்து இந்த ஒரு செட்லேயே நமக்கு எல்லாமே இருக்கும். இதில் குட்டியாட்டு அந்த ஹோல்ட் இருக்க நீடில்ஸ் எல்லாமே சர்தோசி ஒர்க்கு அப்புறம் பீட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 10 நீடில் அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் சில கடையில் கிடைக்காது. சில இடத்துல வந்து அந்த மாதிரி நீடில்ஸ் கிடைக்காது. பட் இதில் இருக்க நீடில் வந்து கண்டிப்பாக சதோசிக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், பீட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் என்னோடய ஒர்க்கு எல்லாமே இந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நீடில் இருக்குது. இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கு, சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோன்னா இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் பெரிய ஹோல் வரக்கூடிய நீடிலும் இருக்குது. இந்த பெரிய ஹோல் இருக்க நீடில் வந்து ஆங்கர் த்ரெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓவரால் இந்த ஒரு செட்டில் வரக்கூடிய 13 நீடிலில் வந்து எல்லா ஒர்க்குக்குமே யூஸ் ஆகிற நீடில்ஸ் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக பிக்னஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றபடி எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நீடில் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீடில் இது ஒரு செட்டோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸ் வரும். ஓவரால் நம்மக்கிட்ட ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற என்னென்ன நீடில் இருக்குது அதோடய யூசேஜ் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.